நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. குவாலிட்டி நல்லா இருக்கு, ரேட் கரெக்டான ரேட்டா இருக்கு. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் நியூ மாடல்ஸ் டிசைன்ஸ் நிறைய வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. B11 ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஒரு ஒரு நாள் அன்சீன் பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு ஒரு டிஷ்ஷுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து சாம்பார் எல்லாம் ஓகே, சண்டை என்னென்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது இப்போ என்ன சண்டை அப்படின்னா முட்டைக்கு சண்டை போடுறாங்க. யார் யார்னா ஜித்தின் ரமேஷ், என்னது ஜித்தின் ரமேஷா அப்படின்னு வந்து தோணும். ஏன்னா அவர் தான் ரொம்ப சைலண்டாக உள்ளே இருக்க ஒரு ஆடியன்ஸாக இருந்தார். இப்போ திடீர்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ என்ன நடந்தது, எதனால் அவர் வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருக்காரு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நேற்று சனமன் ஆரி எபிசோட எண்டில் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்லையா? இல்லை இல்லை, காலையிலேயே சண்டை ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து தெள்ளந்தெளிவா தெரிஞ்சது. என்னன்னா சனம் வந்து பிளேட் கழுவிட்டு இருக்காங்க, ஆரி வந்து பிளேட் இப்போ எது கழுவுறீங்க, இது நம்மளோட வேலை இல்லை, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சமையலுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுலேயே ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமா அப்படி ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. நான் எப்போ வேணுமோ அப்பதான் நான் கழுவேன், உங்களுக்கு ஏத்த மாதிரிலாம் என்னால கழுவ முடியாது அப்படின்றாங்க. அதுக்கு ஆரி சொல்றாரு, உங்களை நான் கழுவவே சொல்லலையேங்க, அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு, அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களை இப்பவே பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க சனம். அதுக்கு அவங்க என்ன சொல்றாரு ஆரினா, அவங்கவுங்க குளிக்க போயிருக்காங்க, குளிச்சுட்டு வந்தப்புறம் தான் ஒரு வேலையை ஆரம்பிக்க முடியும், ஏன் நீங்க ஃபோர்ஸ் பண்றீங்க அப்படின்னு அங்கே ஆரம்பிச்சிருந்தா அந்த ஆர்குமெண்ட். அப்படியே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அனிதா சண்டை போடுறாங்க. எதுக்கு நீங்க சண்டை போடுறீங்க அப்படின்னா, பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன உப்பு மேட்டர். என்னன்னா ஆரி வந்து ஒரு டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணுறாரு, அதில் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு அனிதா சொல்கிறாங்க. ஆரி டேஸ்ட் பண்ணிவிட்டு இல்லையே கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஜாஸ்தியாக தான் இருந்தது அப்படின்னு பட்டுன்னு பேசும்போது ஆரி சொல்கிறாரு, இல்லைங்க சில பேருக்குலாம் அப்படி தான் இருக்கும், உப்போ சர்க்கரையோ வந்து ஜாஸ்தியாக தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இவங்க கோச்சிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆரியே உணர்ந்து சனம் கிட்டே சொல்கிறாங்க, கோச்சிக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி. சனம் என்ன சொல்கிறாங்க, இல்லையே கோச்சிக்கிட்டு போன மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் ரிட்டன் அனிதா வந்துட்டு பயங்கரமாக ஷார்ப்பாக பேசுகிறாங்க. கேட்டாலும் எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்றீங்களே, எனக்கு தான் உப்பு தெரியாதுன்னு சொல்றீங்களே அப்படிலாம் சொல்லி பயங்கரமா இன்சல்ட் பண்றாங்க ஆரியே. ஆரி வந்து எதுவுமே காதுல வாங்கிக்காம ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டோனில் வந்து என்ன சொல்கிறாங்க, எதுக்கு இப்போ நீங்கள் சண்டை போடுற மாதிரி பேசுகிறீங்க, சைலண்ட்டாக தானே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது இவங்க இன்னும் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் என்ன வந்து பேசாதீங்க, நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆர்குமெண்ட்க்கு எடுத்து போகிறாங்க. ஆனால் ஆரி வந்து நீ என்ன வேணால் ஆர்குமெண்ட் பண்ணப்பா, நான் வந்து சைலண்ட்டாக தான் உனக்கு பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு. அண்ட் இந்த டைமில் தான் ஜித்தின் ரமேஷ் அவர்கள் வந்துட்டு கத்திரிக்காவா, ஐயோ நான் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன், எனக்கு முட்டை இருந்தால் பண்ணி கொடுத்துருங்க என்னோட பங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அதே டோனில் இப்போ ஆரிக்கிட்ட பேசின அதே டோனில் அனிதா என்ன சொல்கிறாங்கன்னா, முட்டைலாம் இல்லை நைட்டுக்கு தான் முட்டை அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவருக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுது. இந்த ஒரு இஷ்யூ வந்து அர்ச்சனா நிஷா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க, என்னது இது புது பழக்கமாக இருக்குது, முட்டை வேணும்னா எப்போ வேணாலும் வாங்கி சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது அவங்க சைடில் சொல்லும் போது நியாயமாக தான் சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க ஆல்ரெடி கிச்சன் டீமில் இருந்ததுனால சொல்கிறாங்க. ஒரு முட்டை அப்படிங்கிறது தனிப்பட்ட விஷயம், ஒரு ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு முட்டை அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த முட்டையை கேட்கறது வந்து தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டைக்காக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, அவங்களோட ஆதங்கத்தை அப்படி வெளிக்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தான்ப்பா நேற்று அன்சீன்ல நடந்த ஹைலைட்ஸ். அன்சீன்லயே பெருசா எதுவும் இல்லையே அப்படின்றது தான் தோணுச்சு. பட் சனம் அண்ட் ஆரிக்கு காலையிலேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, அண்ட் அனிதாக்கும் ஆரிக்குமே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது அன்சீன்ல பார்க்கும்போது தெளிவா தெரியுது. நைட்டு வந்து காலையில நடந்த பிரச்சனையை கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க கரெக்டா. ஸோ ஃபைனலாக இது உங்களுக்கான க்வெஸ்சன், பாட்டி சொல்லை தட்டாதே அப்படின்னு ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த டாஸ்க்கை சூப்பராக பண்ணுறாங்கப்பா இந்த கண்டஸ்டன்ட், செம்மையாக ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, எதனால் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.